हाय நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆட்டுக்கறி பிரியாணி செய்ய போறோங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் செய்யலைங்க, நம்ம ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவர் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டில் செய்ய போகிறோங்க. 5 கிலோ ஆட்டுக்கறிங்க, 5 கிலோ அரிசி போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அரிசியை காமிச்சாச்சு, இங்கே பாருங்கள் ஆட்டுக்கறி. நான் இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து செய்கிறது, நாங்கள் மசாலா எல்லாம் தக்காளி கூட ஒன்றா ஆட் பண்ணி தாங்க போடுவோம். இங்கே பாருங்கள், தக்காளி 2 கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க. அது கூட வந்து 1 லிட்டர் தயிரை சேர்த்துக்கிறோங்க. 1 லிட்டர் தயிரை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூளுங்க, காரத்துக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. என்ன வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பிரியாணியை ரெடி பண்ணுறதுக்காக சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு தேவையான எண்ணெய் 1 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சிங்க. நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. பட்டை கிராம் ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க போனேன், அதனால் வந்து இடையில் இருக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல என்னால். ஏற்கனவே கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் இது பண்ணி போடுறேங்க. வாங்க, இப்போ தம்மு உடைச்சாச்சு சாப்பாடை. என்ன இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. ஆஹா, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்து சகானா ஸ்டைலில் சாப்பிட போகிறோங்க. இங்கே பாருங்கள், வாங்க நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டு போகலாம். ஆஹா, சாப்பாடு என்ன அருமையாக இருக்குங்க. உண்மையிலுமே நண்பர்களே, சாப்பாடு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.